ஃப்ரெண்ட்ஸ், தமிழக உளவுத்துறையில் தான் வந்து ஒரு நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலை வந்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு லைஃப் செட்டில்டு வேலைவாய்ப்பு தான். சேலரி உங்களுக்கு ஒரு 35,000 மேலே வந்து சேலரி வந்து வரும். ஸோ மொத்தமாக வேகன்சி வந்து ஒரு 677 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் தமிழகத்துலேயும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு போஸ்டிங் வந்து இருக்குது. கல்வி தகுதி வந்து நீங்கள் 10th மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். ஃப்ரெஷர்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள், 13th நவம்பர் வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மோடில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து புலனாய்வு துறையில் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ரெண்டு கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் எடுக்கிறாங்க. செக்யூரிட்டி எஸ்டாண்ட் கேட்டகரிக்கும் எம்டிஎஸ் மல்டிடாசிங் ஸ்டாஃபுங்கிற கேட்டகரிக்கும் போஸ்டிங் வந்திருக்கு. குரூப் சி லெவலில் அந்த போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா இந்தியா முழுக்க உங்களுக்கு வந்து வேகன்சி வந்து ஒரு 677 வேகன்சியோடு வந்திருக்கு. இதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்கள் சென்னை லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. சென்னையில் வந்து உங்களுக்கு வேகன்சி வந்து இருக்குது. அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக உங்களுக்கு வேகன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீட்டெயிலாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மொத்தமாக 677 வேகன்சி வந்திருக்கு. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்க்கு வந்து ஸோ உங்களுக்கு லெவல் 3 படி சேலரி வந்து வரும். 21,700 69,100 வரைக்கும் சேலரி வந்து வரும். அதே உங்களுக்கு வந்து எம்டிஎஸ் கேட்டகரியாக இருந்தால் 18,000 56,900 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 10th மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்ககிட்ட வந்து பார்த்தோன்னா அந்த டொமினிஸ்கல் சர்டிஃபிகேட் வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட்னா என்னன்னா வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்டேட்டில் தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான அத்தாச்சு தான். அது வந்து பார்த்தோன்னா நீங்கள் 10th குவாலிஃபிகேஷனோட சர்டிஃபிகேட்டோ இல்லைனா வந்து டிசி இருந்தால் கூட நீங்கள் அதை வந்து நீங்கள் காமிக்கலாம். ஸோ அது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி உங்ககிட்ட வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ உங்ககிட்ட மோட்டர் மெக்கானிசம் பற்றி நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து யாருக்குன்னா செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு மட்டும் வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. எம்டிஎஸ் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் 10th மட்டும் முடிச்சிருந்தால் போதும், நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் உங்களுக்கு அதிகபட்சமாக 27 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டுக்கு. அதே நீங்கள் வந்து எம்டிஎஸ் கேட்டகரியாக இருந்தால் 25 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதிலிருந்து பாருங்கள் உங்களுக்கு ஏஜ் லிமிட்லேருந்து ரிலாக்ஸேஷனுமே இருக்குது ரெண்டு கேட்டகரிக்குமே. எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஏஜ்லேருந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. அதுக்கான எக்ஸாமுக்கான பேட்டர்னுமே வந்து பாருங்கள் இங்கே லெஃப்ட் சைடு கொடுத்துருக்காங்க. Tier 1, Tier 2 உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 ஹவர் இதுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். அதுக்கான பேட்டர்னிலிருந்து உங்களுக்கு எல்லாமே இருக்குது. நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் ஃபீஸுன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட்ஸ் அதுக்கப்புறம் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி இவங்க எல்லாத்துக்குமே வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து 50 ரூபா இருக்கும். அப்புறம் ப்ராசஸிங் சார்ஜஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு 450 ரூபா இருக்கும். டோட்டலாக 500 ரூபா வந்து நீங்கள் பே பண்ணுவீங்க. இதில் வந்து பார்த்தோன்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் ஃபீஸ் வந்து 50 ரூபா கிடையாது. ஸோ ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் ஒரு 450 ரூபா நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பேமெண்ட் வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஆஃப்லைன் மோடில் கூட நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் மோடில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க் எல்லாமே இங்கே இருக்குது. இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். எப்போ இருந்து அப்ளை பண்ணலாம்னா இங்கே வந்து பாருங்கள் போர்ட்டல் வந்து உங்களுக்கு எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா ஸோ 14th அக்டோபர் அன்றைக்கி தான் வந்து லிங்க் வந்து ஓப்பன் ஆகுது. அன்னையிலேருந்தே நீங்கள் அப்ளை பண்ண முடியும். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா 13th நவம்பர் வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ அப்ளை பண்ண முடியாது, 14th அக்டோபர்லேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஷார்ட் நோட்டீஸாக வந்து இப்போ வந்து விட்டுருக்காங்க. ப்ரீஃபான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து 14th அக்டோபர் அன்றைக்கி தான் வந்து ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து தெளிவாக தான் உங்களுக்கு வந்து அதில் சிலபஸ்லேருந்து எல்லாமே நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.